ஒலிப்பீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம். சரோஜினி நாயுடு. குரல் மேதினி ரவி. கட்டற்ற கலை களஞ்சியமான விக்கிபீடியாவிலிருந்து. இக்கட்டுரைக்கு பங்களித்த விக்கிபீடியர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒலிப்புத்தகம் உரிமை கிரியேட்டிவ் காமன்ஸ். சரோஜினி நாயுடு அல்லது சரோஜினி சட்டோபாத்யாயா இந்தியாவின் நைட்டிங்கேல் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் ஒரு பிரபலமான சிறு முது அறிஞர், கவிஞர், எழுத்தாளர், சுதந்திர போராளி மற்றும் சமூக ஆர்வலர் ஆவார். இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது பெண் தலைவரும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல் பெண் ஆளுநரும் ஆவார். அவரது பிறந்த நாள் இந்தியாவில் மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. சரோஜினி சட்டோபாத்யாயா, பின்னாளில் சரோஜினி நாயுடு, இந்தியாவின் ஹைதராபாத் மாநிலத்தில் ஒரு வங்காள குலின் பிராமண குடும்பத்தில் மூத்த மகளாக 13 பிப்ரவரி 1879 பிறந்தார். இவர் இவரது குடும்பத்தின் 8 குழந்தைகளில் மூத்தவராவார். இவரது தந்தை விஞ்ஞானியும் தத்துவவியலாளரும் கல்வியாளராகவும் விளங்கிய அகர்நாத் சட்டோபாத்யாயா. இவரது தாய் பரதசுந்தரி ஒரு பெண் கவிஞராவார். இவரது தந்தை நிசாம் கல்லூரியின் நிறுவனர் ஆவார். மேலும் இவரது நண்பர் முல்லா அப்துல் காமுடன் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் உறுப்பினராக விளங்கினார். அவர் பின்னர் அரசியலில் ஈடுபட்டதற்காக அவரது தலைமை ஆசிரியர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். 12வது வயதில் சரோஜினி நாயுடு அவரது மெட்ரிகுலேஷன் பரீட்சையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் தேர்ச்சி பெற்றார். அவர் மாநில அளவில் முதலிடம் பெற்றார். 1891 முதல் 1894 வரை அவர் தன்னுடைய படிப்பில் சிறு இடைவெளி விட்டு பல்வேறு தலைப்பிலான புத்தகங்களை படித்தார். 1895 16 வயதில் முதன் முதலாக நிசாம் அறக்கட்டளையின் உதவித்தொகை லண்டனில் உள்ள கிங்ஸ் கல்லூரி மற்றும் கேம்பிரிட்ஜ் கிரட்டன் கல்லூரியில் மூலம் படிப்பதற்காக சென்றார். உருது, தெலுங்கு, ஆங்கிலம், பாரசீகம், பெங்காலி ஆகிய மொழிகளை பேச சரோஜினி நாயுடு கற்றுக்கொண்டார். அவருக்கு பிடித்தமான கவிஞர் பெர்சி பைஸ் ஷெலி ஆவார். இங்கிலாந்தில் தங்கியிருந்த போது தனது 17வது வயதில் உத்தியாலா கோவிந்தராஜுலு நாயுடு என்ற ஒரு பிராமணர் அல்லாத தொழில் ரீதியான ஒரு மருத்துவரை சந்தித்து அவரை காதலித்து தனது 19வது வயதில் திருமணம் செய்து கொண்டார். 1896 சட்டப்படி சென்னையில் அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். சாதியடை திருமணங்கள் அனுமதிக்கப்படாத காலகட்டத்தில் அவரை திருமணம் செய்து கொண்டார். அதற்கு முற்போக்கு சிந்தனை உள்ள அவரது தந்தையின் ஒப்புதலும் கிடைத்தது. அவரது திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருந்தது. அவர்களது திருமணம் சென்னையில் டாக்டர் நஞ்சுண்டராவின் சசி விலாஸ் இல்லத்தில் நடைபெற்றது. அவர் சாதிய கட்டுப்பாடுகளின் தீவிர எதிர்ப்பு அலைகளை தாண்டி இத்திருமணத்தை நடத்தி வைத்தார். ஜெயசூர்யா, பத்மஜா, ரந்தீர், லீலாமணி என அவர்களுக்கு 4 குழந்தைகள் பிறந்தனர். பின்னர் அவரது மகள் பத்மஜா மேற்கு வங்காளத்தின் ஆளுநர் ஆனார். 1905 வங்காளம் பிரிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார். அந்த காலகட்டத்தில் சரோஜினி அவர்கள் கோபாலகிருஷ்ண கோகலே, ரவீந்திரநாத் தாகூர், முகமது அலி ஜின்னா, அன்னி பெசன்ட், சி வி ராமசாமி ஐயர், மோகன்தாஸ் காந்தி, ஜவஹர்லால் நேரு ஆகியோரின் அறிமுகத்தை பெற்றார். இந்திய சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தியுடன் இணைந்து தண்டி யாத்திரையில் ஈடுபட்டார். காந்தி, அப்பாஸ் தியாப்ஜி மற்றும் கஸ்தூரிபாய் காந்தி ஆகியோர் கைதுக்கு பின் தர்சன சத்தியாகிரகத்தில் துடிப்புடன் பங்கேற்றார். 1915 முதல் 1918 இடையில் அவர் இந்தியா முழுவதும் இளைய சமுதாயத்தினரின் நல்வாழ்வு, பணியாளர்கள் நலன், பெண் கொடுமை மற்றும் தேசிய பற்று குறித்து பல்வேறு சொற்பொழிவுகளை மேற்கொண்டார். ஜவஹர்லால் நேருவை 1916 சந்தித்ததற்கு பின் அவர்
சம்பரன் இண்டிகோ பணியாளர்கள் பிரச்சனையை கையில் எடுத்தார். 1925 ஆண்டில் அவர் காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் இவரே ஆவார். 1919 ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் ரவுலட் சட்டத்தினை பிறப்பித்தது. அதன் வழியாக விழிப்புணர்வு ஆவணங்களை வைத்திருப்பது சட்டத்திற்கு புறம்பானதாக கருதப்பட்டது. மோகன்தாஸ் காந்தி அவர்கள் எதிர்த்து போராட ஒத்துழையாமை இயக்கத்தை துவக்கினார். இதில் முதலில் இணைந்தவர் சரோஜினி நாயுடு ஆவார். ஜூலை 1919 ஆண்டு சரோஜினி அவர்கள் இங்கிலாந்திற்கான ஹோம் ரூல் லீக்கின் தூதரானார். ஜூலை 1920 அவர் இந்தியாவிற்கு திரும்பினார். ஆகஸ்ட் 1 அன்று மகாத்மா காந்தி அவர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை துவக்கினார். 1924 ஆண்டு கிழக்கு ஆப்பிரிக்க இந்திய காங்கிரஸில் பங்கேற்க 2 இந்திய தேசிய காங்கிரஸ் உறுப்பினர்களுள் ஒருவராக சரோஜினி அவர்கள் திகழ்ந்தார். அக்டோபர் 1928 ஆண்டு நாயுடு நியூயார்க்கு சென்றார். அங்கு நிலவிய ஆப்பிரிக்க அமெரிக்க மற்றும் அமெரிக்கிய இந்திய இன பாகுபாடுகளை கண்டு கவலையுற்றார். அங்கிருந்து திரும்பிய பின்னர் காங்கிரஸ் காரிய கமிட்டியின் உறுப்பினரானார். ஜனவரி 26, 1930 தேசிய காங்கிரஸ் பிரிட்டிஷ் ஆட்சியிடமிருந்து சுதந்திரம் கோரியது. மே 5 அன்று மோகன்தாஸ் காந்தி கைது செய்யப்பட்டார். அதன் பின் சில நாட்களிலேயே நாயுடு அவர்களும் கைது செய்யப்பட்டு பல மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். காந்தி அவர்களுடன் ஜனவரி 31, 1931 அவர் விடுதலை செய்யப்பட்டார். அந்த ஆண்டின் பிற்பகுதியில் அவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டனர். மோசமான உடல்நிலை காரணமாக நாயுடு உடனடியாகவும் காந்தி 1933 ஆண்டு விடுதலை செய்யப்பட்டனர். 1931 ஆண்டு அவர் காந்திஜி மற்றும் பண்டிட் மலாவியாஜி ஆகியோருடன் இணைந்து வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்றார். அக்டோபர் 2, 1942 ஆண்டு அவர் வெள்ளையினை வெளியேறு போராட்டம் காரணமாக கைது செய்யப்பட்டார். அவர் காந்தியுடன் 21 மாதங்கள் சிறையில் இருந்தார். மோகன்தாஸ் காந்தி அவர்களுடன் நாயுடு அவர்கள் ஒரு பாசமான உறவினை கொண்டிருந்தார். காந்தி அவரை செல்லமாக மிக்கி மவுஸ் என்று அழைப்பார். 1947 ஆண்டு மார்ச் 1 நடைபெற்ற ஆசிய உறவுகள் மாநாட்டில் நாயுடு பங்கேற்றார். 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் பெற்றதற்காக அவர் யுனைடெட் ப்ரொவிஷன்ஸ் தற்போது உத்தரப்பிரதேசம் என்று அழைக்கப்படுகிறது அதன் ஆளுநராக பதவியேற்றார். இதன் வழியாக இந்தியாவின் முதல் பெண் ஆளுநரானார். மார்ச் 2, 1949 அன்று மாரடைப்பால் அவர் மரணமடைந்தார். அவரது முக்கிய பங்களிப்பும் ஆர்வமும் கவிதை துறையில் இருந்தது. சரோஜினி நாயுடு கவிதை துறைக்காக பல பாராட்டுகளை பெற்றுள்ளார். இவரது கவிதைகளில் அழகான வார்த்தைகள் இருக்கும். மேலும் அது பாடக்கூடிய வகையிலும் இருக்கும். 1905 ஆண்டு அவரது முதல் பாடல்கள் தொகுப்பு த கோல்டன் த்ரெஷோல்ட் என்னும் பெயரில் வெளியிடப்பட்டது. மேலும் 2 பகுதிகள் வெளியிடப்பட்டது. த பேர்ட் ஆஃப் டைம் 1912 மற்றும் தி புரோக்கன் விங் 1917. 1918 ஆண்டு ஃபீஸ்ட் ஆஃப் யூத் வெளியிடப்பட்டது. பின்னர் அது அவரது த விசர்ட் மாஸ்க் மற்றும் எ ட்ரெஷரி ஆஃப் போயம்ஸ் ஆகிய புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. 1961 ஆண்டு அவரது மகள் பத்மஜா தனது தாயின் வெளியிடப்படாத கவிதைகளை த ஃபதர் ஆஃப் டான் என்னும் தலைப்பில் வெளியிட்டார். தி கோல்டன் த்ரெஷோல்ட் 1905, தி பேர்ட் ஆஃப் டைம், சாங்ஸ் ஆஃப் லவ், டெத் ஆன் தி ஸ்ப்ரிங் 1912, த புரோக்கன் விங், சாங்ஸ் ஆஃப் லவ், டெத் ஆன் தி ஸ்ப்ரிங் 1917, த ஸ்பெக்ட்ரேட் ஃப்ளூட்ஸ், சாங்ஸ் ஆஃப் இந்தியா 1928, த ஃபெதர் ஆஃப் டான் 1961, த கிஃப்ட் ஆஃப் இந்தியா ஆகிய படைப்புகளை படைத்துள்ளார். நாயுடு அவர்கள் ஒரு எதிர்ப்பு ஏற்பட்டால்
நாம் வெளிப்படுத்த வேண்டிய ஒரே ஒரு சுயமரியாதை இது இன்று நிறைவடையும். ஏனெனில் என்னுடைய உரிமையே நியாயம் என்று கூறுகிறார் நாயுடு அவர்கள். நீங்கள் வலிமையானவராக இருப்பின் வலிமை குறைந்த ஆண் அல்லது பெண்ணிற்கு பணி மற்றும் விளையாட்டு ஆகிய இரண்டிலும் உதவி புரிய வேண்டும் என்று கூறுகிறார்.